வந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல எல்லாரும் ரொம்ப சைலண்டா இருக்காங்க. அண்ணாமலையும் விஜயும் சுத்தமா பேசிக்க மாட்டாங்க. வீட்டுல ஏதாவது பிரச்சனையா சொல்லி கேக்குறாங்க. நம்ம பாட்டி கேட்டதுக்கு ஆமா அந்த மாதிரி பிரச்சனை, மீனாவோட நகை எடுத்து மனுஜில் குடுத்துட்டாங்க விஜயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நகையை வித்து எல்லாத்தையும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணாங்க. மீனாவுக்கு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா நகையை கொடுக்கறதுக்கு பதில பணத்தை பாதி கொடுத்துருக்காங்க, மீதி வந்து தரணும் சொல்லியிருக்கான் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து எனக்கு மாசம் மாசம் தவணையா கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம மூத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பாட்டி வந்து விஜய கிட்ட சொல்லி நீயே மனோஜ் வந்து மாசம் மாசம் கட்ட சொல்லு, சீக்கிரமா கட்டி முடிச்சு சொல்லி சொல்றாங்க. மனோஜ் வந்து சரி கட்டணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணி கிட்ட போயிட்டு அப்பாவுக்கு சொல்லி சீக்கிரமா பணத்தை வாங்கி கொடுத்துரு ரோஹிணி சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க.